ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி மூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 18 செப்டம்பர் மாதம் 2024 வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தல் பரப்புரைகள் இன்று நள்ளிரவுடன் முடிவு. ஜனாதிபதி தேர்தல் இதுவரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைகளுக்கு இன்று நள்ளிரவு 12 தடை விதிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பரப்புரை, பேரணி, துண்டறிக்கை விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் பிரதான பரப்புரை கூட்டங்களை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அன்றவையும் சயித்தையும் தும்புத்தடியால் விரட்டுங்கள், மன்னாரில் ரணில் ஆவேசம். செப்டம்பர் 21 மிக முக்கியமான நாளாகும். உங்கள் திருமண தினத்தின் பின்னர் முக்கியமான நாள் இது. இந்த நாடு நெருக்கடியில் இருந்தபோது சயித்தோ அன்றவோ முன்வந்தார்களா? அவர்கள் எங்கிருந்தார்கள்? பொறுப்பேற்க முடியாது என்று பின்வாங்கினார்கள். இன்று நாட்டில் அனைத்தும் இருக்கின்றது. பொருளாதாரம் முன்னேற ஆரம்பித்துள்ளது. மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர், விவசாயம் செய்கின்றனர். கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கஷ்டப்படும் போது வராமல் இப்பொழுது தேர்தலுக்காக உங்களிடம் வந்திருக்கும் இவர்களை தும்புத்தடியால் அடித்து துரத்த வேண்டும். வாயிலிருந்து உமிழ்நீர் வடிய வடிய வந்து பதவியை எனக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மன்னாரில் நேற்று இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பல கஷ்டமான முடிவுகளை எடுத்தேன், அதனை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள். சிலர் ஒருவேளை தான் சாப்பிட்டார்கள். நீங்கள் உங்களின் பொறுப்பை செய்தீர்கள். அவர்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றினார்களா? தேர்தலை நடத்துமாறு முதலில் கோரினார்கள். உரம் இல்லாத நிலையில் தேர்தல் நடத்தி என்ன பயன்? படகுகளுக்கு எரிபொருள் இல்லாத நிலையில் தேர்தல் நடத்தி பயன் இருக்கின்றதா? அதனால் முதல் பணியாக உரத்தை பெற்றுக் கொடுத்தேன், எரிபொருளை கொடுத்தேன். அந்த நிலையில் எனக்கு எதிராக நீதிமன்றம் சென்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சார்ஸ் எம்பியை சந்தித்தார் ரணில். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் வீடு தேடிச் சென்று நேற்று நேரில் சந்தித்துள்ளார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அதன் பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதியை சார்ஸ் நிர்மலநாதன் வரவேற்ற பின்னர் இருவரும் சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து சிறு உரையாடலிலும் ஈடுபட்டனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு, வினாக்கள் நீக்கம். நிறைவடைந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் முதலாம் பகுதியிலிருந்து 3 வினாக்களை நீக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் சில வினாக்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் பகிரப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் வினாத்தாளை தயாரித்த பரீட்சையுடன் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கலந்துரையாளர் ஒன்றையும் நடத்தியிருந்தார். இந்நிலையிலேயே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பணத்தை பெற்றுக்கொண்டே எம்எல் சிலர் சயித்துக்கு ஆதரவு, பொது வேட்பாளரை ஆதரித்த கூட்டத்தில் முன்னாள் எம்பி சரவணபவன் காட்டம். ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசுவுக்கு ஆதரவு தாருங்கள் என எம்எல் சிலர் பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களிடம் வந்து கெஞ்சுகின்றனர். நாம் என்ன அடிப்படையில் அவரை ஆதரிக்க முடியும்? இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவணபவன். வட்டுக்கோட்டையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நேற்று இடம்பெற்ற மிக பெரும் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சிங்கள வேட்பாளர்கள் பணத்தை வழங்கினால் வெற்றி பெறலாம் என நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தரகர்களாக தமிழ் அரசியல்வாதிகள் செயற்படுகின்றனர். நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினை முதல் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றங்கள், தமிழர்களின் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் திட்டமிட்ட நகவுகள் வேகமாக இடம்பெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாது காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைகள் இன்னமும் தீர்வின்றி நீண்டு கொண்டே செல்கின்ற நிலையில் தேர்தலில் வழங்கும் வாக்குறுதிகள் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் மறையும் நிலை காணப்படுகின்றது. இதனால்தான் தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தவும் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நகர்வுக்கான அவசியம் ஏற்பட்டது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலாக தமிழர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தவே பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கட்சி அரசியல் முதன்மைப்படுத்தப்படவில்லை. தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான விடிவை எதிர்நோக்கிய ஒரு குறியீடாகவே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இவை உதயன் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கும் சர்வதேச சமூகம், இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் உலக நாடுகளின் பார்வை இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளது. இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் காரணமாக இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கம் செலுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முயற்சி, மன்னாரில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முயற்சி செய்வேன், இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். புலிகளுடன் தொடர்பட்டு கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சி செய்வதோடு மன்னாரை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஆறாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பேரினவாதிகளுக்கு வாக்களிக்க தமிழர்கள் முட்டாள்கள் இல்லை, பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் தவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு. இலங்கை பொருளாதார ரீதியில் திவாலானமைக்கு தமிழ் மக்கள் மீதான யுத்த செலவினமும் இனவாதத்தினால் தமிழ் மக்களை நாட்டின் அபிவிருத்தியில் பயன்படுத்த தவறியமையுமே காரணம் என்ற உண்மையை ஏற்று சிந்திக்காத செயற்படாத பேரினவாத தலைவர்களை நோக்கி நாம் இனியும் வாக்களிக்க முடியாதென முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேசபையின் முன்னாள் தவிசாளரும் டிலோவின் தலைமைக்குழு உறுப்பினருமான தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். அச்சுவேலியில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் வாக்கள் தமக்கு தேவையென வெற்றி வாய்ப்புக்காக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் முண்டியடிக்கின்றனர். அவர்கள் தமிழ் மக்களிடத்தில் வாக்களை கேட்கும்போது கடந்த காலத்தில் தமது அரசியல் நீரோட்டத்தில் எந்தளவு தூரம் இனவாத அணுகுமுறைக்குள் இருந்தனர் என்பதை சிந்தித்து நாட்டின் தலைவராவதற்கு அந்தஸ்தற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. ஏழாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பணி புறக்கணிப்பில் குதிக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், இன்று நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதனால் நோயாளிகளின் சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மருத்துவ பணி புறக்கணிப்பு காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பதுளை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்சே தொடர்பில் முறையான முறைப்பாடு எதுவுமின்றி மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுக்காற்று விசாரணைக்கு எதிராகவே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் அனைத்து வைத்தியசாலைகளிலும் 7 நாட்களுக்கு கருப்பு கொடி கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் சமில் விஜயசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மறுசீரமைப்பு செய்ய சுகாதார அமைச்சுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாகவும், அதற்குள் சாதகமான வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் மத்திய குழுவின் கூட்டத்தின் பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் பொது வேட்பாளரை பலப்படுத்த அணிதிரள்வோம், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் பகிரங்க அழைப்பு, தமிழின எழுச்சியின் தடைகள் உடைத்து தமிழர் தேசமாய் தமிழ் பொது வேட்பாளரை பலப்படுத்த அணிதிரள வேண்டும் என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவினை ஆதரித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஜாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் தமிழ் மக்களுக்கு மேற்படி வேண்டுகோளை விடுத்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக சமூகத்தினர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான 15 ஆண்டுகளில் தமிழ் மக்கள் தேசமாய் சிந்திப்பதிலிருந்தும் எழுச்சியடைவதிலிருந்தும் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏறக்குறைய வெற்றியடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் நாங்கள் சாதிகளாக மதங்களாக பிரதேசங்களாக தமிழ் மக்களையும் தமிழ் அரசியல் கட்சிகளையும் உதிரிகளாக்கி எங்களின் கூட்டு மனவுழுவை தகர்த்தெழுவலில் ஸ்ரீலங்கா அரசின் முகவர்களும் அவர்களது அமைப்புகளும் கனக்கச்சிதமாக செய்து முடித்துள்ளன. பொருளாதார நல்லிணக்க மாயைகள் சூழ்ந்த இவ்வாறான சூழ்நிலைகளில்
தமிழ் அரசியல் தரப்புகள் எந்த உத்தரவாதங்களோ வாக்குறுதிகளோ இன்றி சிங்கள வேட்பாளர்களிடம் தமிழ் மக்களின் அரசியல் அபாக்களை அடகு வைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதனை பல்கலைக்கழக சமூகத்தினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுமாக்கு அரசியல் அறிவு போதாது, தமிழர் விரோதிகளாக முன்னணி, மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பக பிரதிநிதிகள் காட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் ஒரு சட்டத்தனியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவருக்கு அரசியல் அறிவு போதியளவில் இல்லை என மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பக பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நேற்று செவ்வாய்க்கிழமை ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், 2009 முன்னர் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கிய தலைவர் மக்களை சரியான வழியில் வழிநடத்தி சென்றார். ஆனால் 2009 பின்னர் தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கேற்ற தலைமைத்துவம் காணப்படாத நிலையில் தமிழ் மக்கள் அநாதைகளாக கைவிடப்பட்டனர். தற்போது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பொது வேட்பாளருக்கு எமது ஆதரவை வழங்கி அதற்கான பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மிதவாத அரசியல்வாதிகள் தமது சுயலாப அரசியலை மேற்கொண்டு வருவதன் காரணமாக வெந்து போன மக்கள் மீண்டும் வேக வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சுமந்திரன் ஒரு சட்டத்தனியாக இருந்தாலும் அரசியலில் அவர் பூச்சியமாகவே பார்க்கப்படுகின்றார். ஏனெனில் அவர் நிலையான கருத்துக்களை கூறமாட்டார். தெற்கில் ஒரு கருத்தையும் வடக்கில் ஒரு கருத்தையும் ஒன்றுக்கொண் முரணாக தெரிவித்து வருவது அவரின் அரசியல் முதிர்ச்சியற்ற நிலையை காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொது வேட்பாளரின் தாக்கம் நாடெங்கும் உணரப்படுகின்றது, மட்டக்களப்பு கூட்டத்தில் அரியநேந்திரன் தெரிவிப்பு. சயித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தால் கிழக்கிலும் அதிக பென்சாலைகள் உருவாகும். அன்றகுமார் சநாயக்க இணைந்த வடக்கு கிழக்கை துண்டாடியவர். ரணில் எம்மை எப்போதுமே ஏமாற்றுபவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிறீநேசன், ஜோகேஸ்வரன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய தருணம் இது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்த பிறகு ஜனாதிபதி தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் அவர்களது இடங்களில் பிரச்சாரம் செய்யாமல் வடக்கு கிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ளனர். தற்போது தமிழ் பொது வேட்பாளரின் தாக்கம் நாடெங்கும் உணரப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்றை கூறவும், கடந்த கால ஜனாதிபதிகள் எமக்கு செய்த துரோகத்திற்கு பரிசாகமே நாம் இந்த முறை சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்கின்றோம் என்ற செய்தியை கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ஆளுநர் அமைச்சர் பதவிகளுக்கு டீல் பேசிய தமிழ் அரசியல்வாதிகள், மக்கள் சிறந்த பாடம் புகட்டுவார்கள் என்கிறார் ஸ்ரீதரன். தென்னிலங்கை அரசியல்வாதிக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்து வரும் தமிழ் அரசியல்வாதிகள் ஆளுநர் பதவிக்கும் அமைச்சர் பதவிக்கும் தமிழ் மக்களை விலை பேசிவிட முடியாது என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை வட்டுக்கோட்டை தொகுதிக்குள்ளே ஏற்பாடு செய்த பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய ஒரு இனம். இதே வட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசுகின்ற இந்த மைதானம் சூழ்ந்திருக்கின்ற தேசிய விடுதலை மண்ணில் 1970 ஆரம்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். மக்களுக்கு ஒரே தீர்வு தமிழீழம்தான் என்று அறவழியில் போராடிய எமது இனம் வேறு வழியின்றி ஆயுதம் தூக்க திணிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.